सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वेदांत देशिकनुடைய स्तोत्रங்கள்ல அடுத்ததாக சுதர்சனாஷ்டகம் இன்னு தொடங்கி பெரியவாளுடைய அனுகிரகத்தின் பேர்லையும் ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தினாலையும் ஆரம்பிக்கிறேன். வைராக்கிய பஞ்சகத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன தேசிகருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ஒரு பக்கம் பூர்த்தி பண்ணினால் ஒரு பக்கம் பெரிய ஸ்தோத்திரமானது எத்திராத சப்ததி போயின்ட்டுருக்கு. சுதர்சனாஷ்டகம் அற்புதமான ஸ்தோத்திரம், எட்டு ஸ்தோத்திரங்கள், ஒன்பதாவதாக பல ஸ்துதி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். முதல் ஆரம்பத்திலேயே பிரதிபட்ட அப்படி ஆரம்பிக்கிறார். ஏன்னா எம்பெருமான் பர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரப்போ எம்பெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். சுவாமி தேசிகன் திருவஹீந்திரபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆச்சான், பரமதங்களுடைய விஷயங்கள்லாம் அவருடைய திருவுள்ளத்தில் தோண ஆரம்பிச்சுதான். அதையெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கிறப்போ இதையெல்லாம் கண்டிக்கணும், கண்டித்து இதற்கு ஒரு கிரந்தம் பண்ணணும் அப்படின்னு மனசில் சுவாமி தேசிகனுக்கு தோணி பரமத பங்கம் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சுவாமி தேசிகன் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போது பரமத பங்கம் பண்ணணும்னா அதற்கு ஒரு அந்த கிரந்தம் நிர்விக்ன பரிசமாப்தி அடையணும்னா அதற்காக சுவாமி தேசிகன் பரவாதி விஜயமாக இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வானுடைய கிருப்பையினால் பெறணும் அப்படின்னு திருவுள்ளப்பட்டு, ஏன்னா சர்வ விஜயப்பிரதர் உபாசியர் பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய, எதை நினச்சி நாம் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் அளிக்கக்கூடிய பிரவணர். அதனால் அவரே தன்னை கொண்டு பரமதங்களை ஜெயிக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டகத்தை ஆரம்பிக்கிறார். சுதர்சனாஷ்டகம்ன்ற ஒரு ஸ்துதி, அதுக்கு சங்கிரகமாக எண்டளவம் அம்புயத்து லிலங்குமறு கோணமிசை அப்படின்ற ஒரு பாசுரம், அதுக்கு பிறகு ரகசியம், கடைசியாக இப்பேற்பட்ட ஜெயத்தை கொடுத்தவருடைய குணங்களில் ஈடுபட்டு கடைசியாக ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தையும்
சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது பூர்த்தியான பிறகு ஒரு திகரி மழு அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வெண்பா வேற இருக்கு. அந்த ரகசியத்தை பூர்த்தி பண்ற சுதர்சன அஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், இது ரெண்டித்தையும் தனித்தனியாக தனித்தனி ஸ்தோத்திரமாக அனுசந்திக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துருக்கு. அதில் முதல்ல சுதர்சனாஷ்டகம் இப்போ உபன்யாசபூர்வகமாக பார்க்கலாம். சுவாமி தேசிகன் இந்த சுதர்சனாஷ்டகத்தில் எண்டளவு அம்புயத்து அப்படின்னு சொன்ன பாட்டில் சொன்னால் போல சுதர்சன ஆழ்வார அஷ்டபுஜராக அருளி செய்திருக்கையால் அந்தந்த புஜங்களில் தரிக்கப்பட்ட சங்கு, சக்கரம், வில், முசலம், அங்குஷம், கதை, செங்கமலம் இப்படிப்பட்ட எட்டு ஆயுதங்களையும் இந்த எட்டு ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் சூச்சிப்பிக்கிறார். இந்த சுதர்சனாஷ்டகத்துக்கு முன்கூட்டியே பண்ண கூரநாராயண ஜீயர் அப்படின்ற சுவாமி பண்ண சுதர்சன சதகம் அதுதான் ஹேத்துவாக இருந்திருக்கு. இந்த திருவரங்க பெருமாள் அறையர் ரங்கேஸ்வர்னு பேர், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தப்போ அந்த நோய் தீர்றதுக்காக சதகம் பண்ணதா அந்த தனியன்லேயே வருது. அந்த சதகத்தில் பார்த்தால் எம்பெருமான் அதாவது திருவாழி ஆழ்வானுடைய வெற்றி ஐதிஹியங்கள் பலவிதமாக பிரச்சாரப்படுத்தியிருப்பா. இப்போ கூட ஆடியோலாம் கூட கிடைக்கிறது அந்த சுதர்சன சதகம்ன்றது, ரொம்ப நல்லா இருக்கும். 101 ஸ்லோகங்கள், 101 ஸ்லோகங்களும் சரக்தரா விருத்தத்தில் வரும். இது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியால் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களில் நடாதூர் அம்மாள் சாதித்த ஹேத்திராஜஸ்தவம், அதாவது ஹேத்தி புங்கஸ்தவம்னு சொல்லுவாள், ஹேத்திராஜஸ்தவம் அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்துதியிலையும் பார்த்தால் திருவாழி ஆழ்வானை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருவாழி ஆழ்வான் ஒரு திரு ஆயுதம். அந்த சக்கராயுதத்தையே அர்ச்சாரூபத்தில் ஆராதிக்கிறப்போ அவருக்கே பல ஆயுதங்கள், பல கைகள் அப்படின்றலாம் நம்ம பாஞ்சராத்திர பிரகாரம் ஏத்துன்ருக்கா. ஒரு பாஞ்சராத்திர சித்தாந்தப்படி பார்த்தால் முன்புறம் சுதர்சனாழ்வாரும் பின்புறத்தில் சதுர்புத சதுச்சக்கரமான நரசிம்மனையும் ஒரு வழிபாட்டுக்கு உகந்ததாக ஆகமங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆணி சித்திர இவருடைய திருநக்ஷத்திரமாகவும், மறுநாள் சுவாதி அந்த நரசிம்மமூர்த்திக்கு திருநக்ஷத்திரமாகவும் சொல்லப்படுற இந்த சுதர்சனாஷ்டகம் இந்த எட்டு ஸ்லோகங்களும் அனுசந்தான பிரகாரங்களில் பார்த்தால் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கா. நாம் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கிரமம். திருக்குடந்தை பாட்டாச்சாரியார் சுவாமி அவளுடைய பப்ளிகேஷன்ஸ் பிரகாரம் பார்த்தால் அது வேற ஒரு கிரமமாக இருக்கும். அதாவது பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷணா முதல்,
சுபஜகத் ரூப மண்டனா நிஜபத ஸ்பீத சத்குணா ஸ்புட்டத அடிஜ்வால பிஞ்சரா புவன நேத்திர ஸ்ரீம மஹித சம்பத்ரக்ஷரா அப்புறம் பிரதிமுகாலீட பந்துரா அப்புறம் தனுஜ விஸ்தார கர்த்தனா இப்படி மாறி மாறி இருக்கும். நாம் சொல்கிற கிரமத்துக்கு ஏற்றாறு போல அந்த கிரமம் இருக்காது, மாறி மாறி இருக்கும். அதான் நம்முடைய கிரமம் பிரகாரம் பார்த்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதில்ல, அவளுடைய கிரம பிரகாரம் ஒன்று ரெண்டு நாலு மூணு. நம்முடைய நாலாவது ஸ்லோகம் அவளுடைய மூணாவது ஸ்லோகம், நம்முடைய மூணாவது ஸ்லோகம் அவளுடைய நாலாவது ஸ்லோகம், நம்முடைய எட்டாவது ஸ்லோகம் அவளுடைய அஞ்சாவது ஸ்லோகம், நம்முடைய ஆறாவது ஸ்லோகம் அவளுடைய ஏழாவது ஸ்லோகம். இப்படி மாறி மாறி இருக்கும். அவளுக்கும் நமக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த சுவாமி தேசிகன் எண்டல அம்புயத்துள் விளங்கும் மறுகோணமுசை வண் பணிலந்திகரி வளைவில் வளைவாய் முசலம் தின் கையிலங்குஷம் சீர்த்திகழும் கதை செங்கமலம் என் படையேந்தி நின்றான் எழாழி இறைவனே. அப்படின்ற பாசுரத்துக்கு சமமாக இந்த எட்டு ஆயுதங்கள்லையும் சேவை சாதிக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானை பற்றி இந்த ஸ்லோகமா ஸ்தோத்திரமானது இயற்றப்பட்டிருக்கிறது. பணிலம் அப்படின்னா பாசுரத்தில் சொன்ன பணிலம் அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். முதல் ஸ்லோகமே அந்த சங்க ஸ்தோத்திரம் பண்ணுறார். எப்படின்னா பிரதிபட ஸ்ரேணி பீஷணா வரகுண ஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷனா நிகம சத்தர்ம தர்சனம் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். பிரதிபட இந்த ஸ்தோத்திரத்தினால இந்த ஸ்லோகத்தினால சங்கத்து சங்குக்கு ஜெயகோஷமும் அந்த எதிரிகளுக்கெல்லாம் அச்சத்தை கொடுக்கக்கூடிய கல்யாண குணநிதியாக இருக்கக்கூடிய சம்சாரத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாபங்களெல்லாம் நச்சிப்பிக்கக்கூடியவராக இருக்க சங்கப்பெருமானை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தினால் சாதிக்கிறார். பிரதிபட ஸ்ரேணி பீஷணா எதிரிகளுடைய கூட்டத்துக்கு பயங்கரமானவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான நாதத்தை உடையவர்னு அர்த்தம். வரகுணஸ்தோம பூஷணம் அதாவது நல்ல குணங்களுடைய கூட்டமாக விளங்குபவர். ஜனிபயஸ்தான தாரணம் அந்த பிறப்பிறப்பாக இருக்கக்கூடிய பயத்துக்கு இருப்பிடமான சம்சாரத்திலிருந்து நம்மளை கொண்டு செல்பவர். ஜெகதவஸ்தான காரணம் உலகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமானவரே. நிகில துஷ்கர்ம கர்ஷனம் நிகில துஷ்கர்ம சர்வ பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியவரே. நிகம சத்தர்ம தர்சனம் வேதத்தினுடைய பொருள்களெல்லாம் நமக்கு விளக்குபவரே. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம் இந்த எப்பொழுதுமே நமக்கு ஜெயத்தையும் கொடுக்கக்கூடியவரும். உபாசனம் பண்ணுறவனுக்கு பரமமோக்ஷத்தை கொடுக்கறதுக்காக மந்திரசாஸ்திர சித்தாந்தத்தையும் உடையவர் அந்த சங்கப்பெருமான். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம் விஜயலட்சுமியினுடைய பார்வைக்கு இலக்கானவரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தங்கள் இதனுடைய விரிவான அர்த்தம்னு பார்த்தால் ஒரு ஒரு வார்த்தைக்கும் இங்கே சொல்லப்பட்ட பிரதிபட ஸ்ரேணி பீஷணம் இது ஒரு உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தம். இதை மாதிரி ஒரு ஒரு வரிக்கும்
ஒரு ஒரு உபனிஷத் வாக்கியம் இங்கே உதாரணமாக நம்ம காட்டலாம். யஸ்ய நாதேன தைத்யானாம் சகோஷோ தாரதராஷ்டிராணாம் அப்படின்னு சாச்சா போல, எதிரிகள்லாம் நடுங்கும்படியான ஒரு சப்தத்தை உடையவர் அந்த சங்கப்பெருமான். வரகுணஸ்தோம பூஷணாம் கல்யாண குணாத்மகோசவுன்னு சொன்னான். அப்படி எல்லா குணங்களும் கல்யாண குணங்களும் பொருந்தினவர் இந்த சங்கப்பெருமான். தோஷாமகம் சமுத்தர்த்தா, அதாவது சங்கப்பெருமான் சொல்கிறதுனால இங்கே திருவாழியாழ்வானுடைய ஆயுதத்தை குறிப்பிடுறோம். முதல் ஆயுதம் சங்கம், அதனால் அந்த ஆயுதத்தை குறிப்பிடுறோம். தோஷாமகம் சமுத்தர்த்தா, தோஷாமகம் இல்லை தேஷாமகம் சமுத்தர்த்தா. பகவத்கீதையில் பெருமாள் சொல்கிறது தேஷாமகம் சமுத்தர்த்தான், அவர்களுக்கு அவர்களை சம்சாரத்திலிருந்து விடுபட வைப்பவன் நான் அப்படின்னு. தேஷாமகம் சமுத்தர்த்தா, அவர்களை காப்பாற்றி செல்பவன் நான். ஏன்னா இது மேலே மேலே அழிச்சுண்டு போகிறானமோ, உபனிஷத் சொல்கிற மாதிரி மேன்மேலும் அழைத்து செல்பவன் பெருமாள்ன்றதை இங்கே காட்டுற. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன அப்படின்னு எம்பெருமானார் சாச்சா போல, ஜகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருக்கான். சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாப்பேபியோ மோக்ஷ ஈஷ்யாமி மாசுச்சார். சர்வபாப்பேபியோ மோக்ஷ ஈஷ்யாமின்னு சாச்சார் இல்லையா, எல்லா பாபங்களிலிருந்தும் நம்மை விடுபட வைக்கிறான். இப்படி அடியார்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்காக மந்திரங்கள்னாலையும் சாஸ்திரங்கள்னாலையும் கொண்டாடப்பட்டவரும், விஜயலட்சுமியினுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக இருக்கிறவருமான திருவாழியாழ்வானே ஜெயித்தருள வேண்டும். எங்கிருந்து ஜெயித்தருள வேண்டும்? அடியேனுடைய நாவிலிருந்து பரவாதிகளை ஜெயித்தருள வேண்டும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்